வெல்கம் டு பசல் அக்ராஸ். எல்லாருக்கும் மதுரைன்னா என்னங்க ஞாபகம் வரும்? மல்லி. பழனினா பஞ்சாமிர்தம். கோவில்பட்டினா கடலை மிட்டாய். திண்டுக்கல் பூட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், புவியியல் சார்ந்த குறியீடு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு பொருளுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. இந்த ஊரை சார்ந்தது, இந்த ஊரில் தான் அந்த பொருள் வந்து ஸ்பெஷாலிட்டியாக யூனிக்காக கிடைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது தான் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன். இதுதான் வந்து ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷனோட லோகோ. ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1999 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 2003 தான் இது நடைமுறைக்கு கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் கொண்ட பொருள் எதுனா டார்ஜிலிங் டீ. ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் கொடுக்கறதுனால என்ன பயனுன்னு நம்ம பார்ப்போம். இது கொடுக்கறதுனால ஒரு தரமான பொருள் நமக்கு கிடைக்கும். சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துக்கு போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இடத்துல இதுதான் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த இடத்த தேடி தான் எல்லோரும் போவாங்க. இதனால் வாழ்வாதாரம் அந்த இடத்துல அதிகரிக்கும். விவசாயிகள் கலைஞருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் 400 மேலான பொருட்களுக்கு இந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம சென்னையில் இருக்குது. இந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷனோட வேலிடிட்டி எத்தனை நாளுக்கு இது செல்லுபடி ஆகும்னா 10 வருஷம். அதுக்கப்புறம் திரும்ப இதை ரினியூவல் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கள்ளக்குறிச்சி உட் கார்விங். கள்ளக்குறிச்சின்னு இந்த யூனிக் டைப் ஆஃப் உட் கார்விங் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. ஸோ அதுக்கான இந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் பிளேஸில் என்ன ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு